மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091-990-816-585-6. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான புதிய தகவல். ரணில் அதிரடி, 5 ராஜாங்க அமைச்சர்கள் பதவி நீக்கம். ரணிலின் கடைசி நிமிட மோசடி தந்திரத்திற்கு வாய்ப்பில்லை, அனுரவின் நம்பிக்கை. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து நெல்லியடியில் பொதுக்கூட்டம். மட்டக்களப்பிற்கும் அதிவக நெடுஞ்சாலைகள், மொட்டு வேட்பாளர் உறுதி. தமது அரசியல் இலக்கு குறித்து ஸ்ரீதரன் எம்பி வெளியிட்டுள்ள கருத்து. ஜாலில் சஜித்துக்கு காத்திருந்து பலத்த ஏமாற்றம். 10 வருடங்களுக்கு பின்னர் பலர் பணக்காரர்களாக இருப்பீர்கள், ரணில் விக்ரமசிங்க. தொடர்ந்து விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்கு எண்ணும் நடவடிக்கைகளுக்காக கிழக்கு மாகாணத்தில் 2 பாடசாலைகள் மூடப்பட உள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பிபுலானந்தா மகாவித்யாலயமும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இந்து வித்யாலயமும் வாக்கு எண்ணும் நிலையங்களாக பயன்படுத்தப்பட உள்ள நிலையில் குறித்த பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. இந்த தகவலை மாகாண கல்விச் செயலாளர் திசா நாயக்க வெளியிட்டுள்ளார். அத்தோடு கிழக்கு மாகாணத்தில் வாக்கு எண்ணும் மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள 2 பாடசாலைகளும் எதிர்வரும் 24ஆம் தேதி திறக்கப்படும். எனினும் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் ஏனைய பாடசாலைகளை எதிர்வரும் 20ஆம் தேதி மூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவை 23ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் 5 ராஜாங்க அமைச்சர்களை பதவி நீக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கமைய ராஜாங்க அமைச்சர்களான கீதா குமாரசிங்க, சசீந்திர ராஜபக்ச, அமித் தேனுக்க, விதான கமகே, பிரசன்ன ரணவீர மற்றும் டி வி சாணக் ஆகியோர் குறித்த ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர்களாவர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பின் 47(3)(a)பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இவர்கள் பதவி நீக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் சிலர் அஞ்சுவது போல் கடைசி நிமிடத்தில் தேர்தல் மோசடிகளுக்கு வாய்ப்பில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான கடமைகளை மேற்கொள்ளும் பெரும்பாலான அரசு ஊழியர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஆதரவளிக்கின்றனர். எனவே கடைசி நிமிட மோசடிகள் இடம்பெறாது என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தந்திரமானவர் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுப்பதற்காக கடைசி நிமிடத்தில் எத்தகைய முயற்சியும் மேற்கொள்வார் என்றும் சிலர் அஞ்சுகின்றனர். எனினும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுக்க விக்ரமசிங்கவால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே ரணில் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வெளியேறுவார் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் என அன்றகுமார் தெரிவித்துள்ளார். அவர் தேர்தலில் தோல்வியடைந்த அனுபவம் வாய்ந்தவர் என்பதால் வாக்குச்சீட்டில் ஏதாவது செய்துவிடலாம் அல்லது வாக்குப்பெட்டியை மாற்றலாம் என்று சிலர் பயப்படுகின்றார்கள். எனினும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அன்றகுமார் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரனை ஆதரவளிக்கும் பொதுக்கூட்டம் ஒன்று யாழ்ப்பாணம் நெல்லியடியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பொதுக்கூட்டம் நேற்றைய தினம் 10/9/2024 அன்று நெல்லியடி மைக்கேல் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இபிஆர்எல்எஃப் தேசிய அமைப்பாளர் சிவகுமார் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சிறப்புரைகள் முன்னாள் யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன், இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் மற்றும் பொருளியல் ஆய்வாளர் செல்வின் ராணியஸ் உட்பட பலரும் பங்கேற்றிருந்தனர். மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் அதிகளவான மக்கள் பங்கு பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எமது அரசாங்கத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு கொண்டுவரப்படும். இதன் மூலம் கிழக்கு மாகாணம் சுற்றுலாத்துறையில் அபிவிருத்தி அடையும் என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணம் எனது தந்தையின் காலத்திலேயே அதிகளவான அபிவிருத்திகளை கண்டது. தெற்கில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்திகளைப் போன்று கிழக்கிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். எமது அரசாங்கத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் கொண்டுவரப்படும் என நான் உறுதியளிக்கின்றேன். இதன் மூலம் கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்திகள் என்பன முன்னேற்றமடையும். மட்டக்களப்பிலிருந்தும் தலைவர்கள் உருவாக வேண்டும். அதற்கு நான் உதவி செய்வேன்.
சிந்தனையுடைய இளைஞர்களை உங்களது எதிர்காலத்தை திட்டமிட என்னோடு இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன். இவ்வாறு நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈழ தமிழினத்தின் இறைமையே எமது அரசியல் இலக்கியன நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா வாழ் கிளிநொச்சி மக்களினதும் வட்டக்கட்சி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினதும் ஏற்பாட்டில் பிரித்தானியாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈழத்தமிழர்களை மையப்படுத்திய தமிழ் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இனத்தின் இருப்புக்காகவும் இறைமைக்காகவும் அரசியல் பணியாற்றுவதற்காகவே நான் இணைந்து கொண்டேன். எனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் அதே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் எமது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் இறுதி வரை அந்த கொள்கையில் பிறழ்வற்று பயணிக்க தலைப்பட்டுள்ளேன். இந்த அடிப்படையிலேயே காலத்தின் தேவையுணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டிலும் நான் உறுதியாக உள்ளேன் என கூறியுள்ளார். ஜாழ்ப்பாணம் உடுப்பிட்டியில் நேற்று முற்பகல் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பிரச்சாரக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பலத்த ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மக்களை அழைத்து வர முடியாமல் போன நிலையில் முற்பகல் 10 மணி முதல் இசைக்குழுவினர் பாடல் இசைத்த வண்ணம் இருந்துள்ளனர். நண்பகல் வரை மக்களை ஒன்று திரட்டுவதில் ஏற்பாட்டாளர்கள் தோல்வி கண்ட நிலையில் இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆதரவு வழங்கியிருந்த நிலையிலேயே இரண்டாவது முறையாக ஜாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசவின் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 10 வருடங்களுக்கு பின்னர் பலர் பணக்காரர்களாக இருப்பீர்கள் என தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஏற்பாட்டில் குறித்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ரணில் விக்ரமசிங்கே தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், உணவு டீசல் மருந்து இல்லாமல் நாடு முழுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்தது. விவசாயத்துக்கு உரமும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை நான் பொறுப்பெடுத்தேன். உணவு மருந்து இல்லாமல் நீங்கள் துன்பப்படுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். அதிலிருந்து மீட்க முனைந்தேன். நாட்டை மீட்டேன். அனுர சஜித் யாரும் நாட்டை மீட்க முன்வரவில்லை. உங்கள் பட்டினியில் இருக்க விட்டார்கள். உணவு உரம் எரிபொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்க நான் முன்வந்தேன். நவீன விவசாய உற்பத்தியை ஊக்குவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இதனால் ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும். இப்போது உலகத்தில் சனத்தொகை அதிகரித்துள்ளது. அவர்களுக்கு நாமும் உணவு கொடுக்கலாம். உணவு உற்பத்திகளை அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதை அதிகரிக்கலாம். இதனால் கிராமத்தில் வறுமை குறையும். நாட்டின் பொருளாதாரமும் முன்னேறும். இவற்றையே நான் முன்னெடுக்க உள்ளேன். சூரிய சக்தி உற்பத்தியை ஊக்கப்படுத்துகின்றோம். 365 நாளும் சூரிய சக்தி நமக்கு கிடைக்கின்றது. இந்த நிலையில் 10-15 வருடங்களில் இங்குள்ள பலர் பணக்காரராகிவிடுவார்கள். பூநகரியில் அவ்வாறான மின்னுற்பத்தி நிலையத்தை உருவாக்குவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.